இங்க பாருங்க. வா, எந்த அளவுக்கு அப்படியே ஸ்பாஞ்சா இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த கேக்கை உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கப் கேக். ஆமாங்க, உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிளாக கப் கேக் செஞ்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு இந்த கப் கேக்கை ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம். இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலான்னு சொல்லலாம். அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். இது செய்யறதுக்கு ஓவன்லாம் தேவையே இல்லை, சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலேயே செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். இந்த கப் கேக்கை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் அழுக்கணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கப் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் எல்லா அளவும் கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். கிளாஸ்னால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நீங்கள் கிளாஸில் வேணாலும் எடுக்கலாம், கப்பில் வேணாலும் எடுக்கலாம். எந்த கிளாஸில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் மற்ற பொருட்களும் அளவு எடுக்கணும். மைதா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் மைதாவுக்கு அதில் கோதுமை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை அரை கிளாஸ் எடுத்திருக்கேங்க. நான் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கால் கிளாஸ் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேங்க. அதாவது வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணுங்க. ஈவன் நீங்கள் நெய் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடையே கால் கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பாலும் எடுத்திருக்கேங்க. இதோடையே ரெண்டு முட்டையும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணலன்னா இதுக்கு பதில தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் தான் போடணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம குக்கிங்க்கு சமையல் சோடா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே யூஸ் பண்ணால் போதும். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சர்க்கரை பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச சர்க்கரையும் இதிலே போட்டுடலாங்க. இப்போ இது பொடியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்ச 2 முட்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலும் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்லையும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாங்க. நான் ஒரு விஸ்க் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சாதாரணமாக ஸ்பூனில் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது இதுலேயே நம்ம பொடி பண்ணி வச்ச சுகரும் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரைலாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போ இதுலேயே எடுத்து வச்ச வெனிலா எசன்ஸும் ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச ஆயிலும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இதோடையே எடுத்து வச்ச சோடாவும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா போட்டவொன்னே அப்படியே லேசாக பொங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச மைதா மாவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போது இதிலேயே எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி பாலை மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கேக் வெந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சிருக்கும். ஸோ மீடியம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்குல்ல. இன்னும் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச பாலில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதுவும் ஊற்றிடலாம். ஸோ நான் என்ன அளவு சொன்னோ அதே மாதிரி எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி 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 இப்படிலாம் இல்லை. பாருங்கள், இந்த பக்கம் அடிக்கிறோமா, இப்படியே அடிக்கணும். ரொம்பலாம் போட்டால் அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணலாம் வேணாங்க. ஜஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்தா போதுங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எப்படி கப்பில் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் கப்பில் வேணாலும் செய்யலாம், இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிண்ணம் இருக்குல்ல அதில் வேணாலும் செய்யலாம். நம்ம எதில் செஞ்சாலும் உள்ள ஆயில் தடவிக்கணும். அப்படி இல்லைன்னா நெய், பட்டர் அந்த மாதிரி ஏதாவது தடவிக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். எல்லா கப்புலையும் எண்ணெய் தடவியாச்சுங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் மைதா மாவு உள்ள போடுங்க. இதை அப்படியே டஸ்டிங் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள்,
எல்லா இடத்துலையும் இந்த மாவு படுற மாதிரி. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். அதுக்காக கப்பை எல்லாம் நல்லா டஸ்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இன்னொரு வாட்டி நல்லா கலக்கிக்கோங்க. இனிமேல் நம்ம கப்பில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், நம்ம நார்மலாக குழம்பு முழுவில் அந்த கரண்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் அப்படியே மாவு மொண்டுக்கோங்க, இப்படி வலிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கப்லேயே ஊற்றலாம். எல்லா கப்லையும் ஒரே அளவாக ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி கப்பில் அரை கப்பு ஊற்றுங்க போதும், அப்போ மாவு பொங்கி வந்தால் கரெக்டாக இருக்கும். சில்வர் கப்லேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கோங்க, அதுலேயும் உள்ள ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண மாவு இந்த 5 கப்பில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக வந்தது. இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வேணால் நம்ம விருப்பப்பட்டால் டியூட்டி ஃப்ரூட்டி போடலாம், இல்லை நட்ஸ் போடலாம். என்கிட்ட கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, ஸோ இதை அப்படியே கொஞ்சம் மேலே போடுறேங்க. ஜஸ்ட் இது ஒரு அளவுக்கு தான். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும் போதே அழகாக இருக்குல்ல. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இப்போ இது எப்படி பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்கள், கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் இந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி தான் எடுக்கணும்னு கிடையாது, இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வளையம் உள்ளே வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை 10 மினிட்ஸ் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ள ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவும் இதிலே வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் முன்னாடியே இந்த பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்காக இது ப்ரீஹீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணலைன்னா இன்னும் 10 மினிட்ஸ் சேர்த்து எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் பர்னரில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணும் போது ஃபுல்லாக அடுப்பணல் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது ப்ரீஹீட் பண்ணாததுனால ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அனலை ஃபுல்லாக வச்சிடுறேங்க. நீங்கள் எப்பயுமே எப்படி பேக் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பணலில் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம வச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா பொங்கி வந்திருக்குல்ல. ஸோ இருக்க இருக்க இன்னும் நல்லா பொங்கி வரும். ஸோ இது இப்படியே 15 நிமிஷம் கம்மியான தீயில் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் மேலே ப்ரௌனாக வரல, இன்னும் இங்கே பாருங்கள் அப்படியே பபுள்ஸ் மாதிரி வருதுல்ல. ஸோ இன்னும் மாவாக இருக்குதுன்னு அர்த்தம். இடையில பார்க்கணுங்க, மேலே நல்லா வெந்திருக்கா, கலர் கொஞ்சம் மாறிடுச்சா, இப்படிலாம் செக் பண்ணும். இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்படியே பேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது வெந்துக்குச்சான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை அப்படியே உள்ளே விட்டு பார்க்கலாம். நமக்கு மாவு ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மாவு. ஸோ அப்போ கேக் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே ஓரத்துலேயும் நல்லா ப்ரௌனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உடனே எடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கப் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் நம்ம டீமோல்ட் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கேக் எடுக்கும் போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே பாருங்கள் லேஸாக அப்படி கத்தியில் சுற்றி சுரண்டி விட்டு எடுத்துருங்க. அப்போ அழகாக வந்துடும். இங்கே பாருங்க, வா அப்படியே லட்டு மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஸ்பாஞ்சாக இருக்குன்னு காட்டுறேன். வேறு என்னங்க வேணும்? ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு வீட்லேயே ஹெல்த்தியான கேக்கு, ஸ்பாஞ்ச் மாதிரி கப் கேக்கு, அதுவும் கப்புலேயே, சொல்லவா வேணும்? ஸோ இப்போ நம்ம கப்பில் செஞ்சதும் பார்த்துட்டிங்க, அதே மாதிரி சில்வர் கிண்ணத்தில் செஞ்சோம்ல அதுவும் இப்போ பார்த்துருங்க. வாவ், இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இனி எதுவும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போது இந்த கேக்கை உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன். நல்லா ஆறுன வண்ணம் கட் பண்ணுங்க, அப்போ தான் இப்போ நான் பண்ணுற மாதிரி வரும். வாவ், அடா எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஆஹா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? ஸோ இனிமேல் சாப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க.
நிஜமாக சொல்கிறேன், நான் என்ன அளவுகள் சொன்னனோ அப்படியே போடுங்க. இதில் எந்த மாற்றமுமே இல்லாத உங்களுக்கு இதே மாதிரியே கேக் கிடைக்கும். கேக் செய்யும் போது மெயினாக கவனிக்க வேண்டியது அளவுகள், அது ஓகே. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா மாவோடைய கன்சிஸ்டன்சி, எந்த அளவுக்கு அந்த மாவோடைய திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். நான் செஞ்சால் இல்லை, யார் செஞ்சாலும் சரி, நீங்கள் கேக்கை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கேக்கோடைய பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கேக் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படிங்கெல்லாம் வெடிச்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் மீடியமான திக்னஸில் இந்த மாவை ரெடி பண்ணணும். அவ்வளோதாங்க, இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனும் ப்ளீஸ் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம் ஒரே ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன். பிளெயின் கேக்கு தான், ஆனால் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் இதில் நெய்யோ பட்டரோ எதுவுமே கிடையாது, நார்மல் ஆயில் தான், பட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே வருங்க, வரேவா. பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது, சாப்பிட சொல்லவா வேணும், சாப்பிட்டு பார்த்துருவோங்க. ஆஹா, ஓஹோ, பிரமாதங்க, செம்மையாக இருக்குது, சான்ஸ் இல்லை. நிஜமாக சொல்கிறேன், முட்டையோட வாடை தெரியவே இல்லை. நீங்கள் இதை விட அதிக குவான்டிட்டியில் கூட பண்ணலாம். ஈவன் பர்த்டே கேக் கூட இதே மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே பாருங்க ப்ளீஸ், என்னை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஐ எம் ஸோ சாரிப்பா, நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் மற்ற ஒர்க்லாம் அதிகமாக இருந்ததுனால என்னால் இதை பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ தன்மையாக தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துட்றப்பா. ஸோ அவங்களுக்காகன்னு இல்லை, உங்களுக்காக தான், பட் அவங்க ரொம்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க அன்புக்கும் உங்கள் அன்புக்கும் நான் எப்பயுமே அடிமை தான். ஸோ என்னங்க சொல்கிறது, அட ப்ளீஸ் செஞ்சு பார்த்துருங்க இந்த சங்கீதா பிள்ளைக்காக. நிஜமா சொல்றேன், அம்புட்டு சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு இப்படி ருசியான ஒரு கேக் யாராவது சொல்லி கொடுத்தா வேணா நான் சொல்லுவோம். சோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது இந்த சங்கீத பிள்ளை சூப்பராக செஞ்சுருக்காடா, இவன் சொல்லி கொடுக்குறதெல்லாம் செம்மையாக இருக்குடா, இப்படிலாம் நினச்சி பார்த்துருக்கீங்களா, அப்படிலாம் நினச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.